ஓகேவா? அதாவது முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து உணவே மருந்தா சாப்பிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து என்ன எல்லாரும் நிறைய என்ன பண்றாங்க, மருந்துதான் உணவாவே சாப்பிடுறாங்க, நிறைய மாத்திரை மருந்து அதான் சாப்பிடுறாங்க. சோ சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த புண், குடல் புண், ஓகேவா? அதுக்கு ஒரு எளிமையான ஒரு மருந்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த டெய்லி குடிக்கலாம், நீங்களும் குடிக்கலாம், அம்மா அப்பாவுக்கும் போய் சொல்லுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? வயித்துல உங்களுக்கு வாயில ஸ்மெல் வருது இல்ல, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், துர்நாற்றம் வருது இல்லையா, அப்படி வந்ததுனாலே வயிறு புண்ணா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ இத நீங்க வந்து ஒரு ஒரு 7 நாள் குடிச்சீங்கன்னா போதும், ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கலாம், இல்ல நீங்க கண்டினியூஸா குடிச்சாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் தயிர், என்னது, புளிக்காத தயிரா இருக்கணும், ஓகேவா? ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு 1/4 டீஸ்பூன் இந்து உப்பு. என்ன உப்பு? இந்து உப்பு. இந்து உப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்காது, கொஞ்சம் பிங்க் மாதிரி லைட் கலர்ல வேற கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், ஓகேவா? அது 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும், ஓகேவா? போட்டுக்கலாமா? ஓகே. அதுக்கப்புறம் சீரகம் இருக்கு இல்லையா, சீரகத்தை வெறும் சட்டியில வறுத்து அதை பொடி பண்ணி அம்மாவை சளிச்சு எடுத்து வைக்க சொல்லுங்க. அந்த சீரகத்துல 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும், ஓகேவா? போட்டுட்டு என்ன பண்ணா, ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு இதுல ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு டம்ளருக்கு இந்த அளவு போதுமானது. இத மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு குடல் புண்ணுக்கான மருந்து ரெடி, ஓகேவா? இத வீட்டுல அம்மா அப்பாவுக்கும் செஞ்சு குடிக்க சொல்லுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் ரெகுலரா குடிங்க. சரியா? குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தொந்தரவுங்கிறது இருக்காது, ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, கஷ்டம் கிடையாது இல்ல. இந்த எல்லா கடைகள்லயும் இப்ப கிடைக்கும். சரியா? செய்யலாமா? Thank you.